ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். இஸ்ரேல் தேசத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு போன பிரயாணத்தின் இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். நேற்று முதல் பகுதி பார்த்தோம் இல்லை, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தேன் ரினீவலுக்காக. அது ஆச்சுதான் ஆகலையான்னு பார்க்க போகிறோம். நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் என்னுடைய ரினீவலுக்காக நான் கொடுக்கும்போது இது கொஞ்சம் எமர்ஜென்சியாக எனக்கு வேணும் எனக்கு என்று சொன்னேன். அவர்களும் அதுக்கு முயற்சி பண்ணி அந்த 3 நாட்களிலே அந்த பாஸ்போர்ட் என் கைகளில் வந்து கிடைக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். சரியா? உடனே இப்போ என்னது வழி திறந்தாச்சு. அப்போ நான் சொன்ன ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐ எம் ரெடி வித் மை பாஸ்போர்ட், நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க எனக்கு சொன்னாங்க, மொத்தம் 450 நபர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், ஆகவே உங்களுக்கென்று 50 நபர்களை நாங்கள் தருவோம். ஒரு பஸ்ஸுக்குரிய 50 நபர்கள். அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு அந்த கைடு சொல்கிற காரியங்களெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னாங்க. ஓ, வாட் அ கிரேட் ஜாப். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி என்று சொன்னேன். ஒரு குறிப்பிட்ட நாளிலே எங்களை அழைத்து எங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்தாங்க. அங்கே தேசத்தில் எப்படி இருக்கோம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அங்கே வந்து ஒரு $100 கையில் வச்சுக்கணும், ஏன்னா அங்கே வந்து நீங்கள் செலவு செய்கிறதுக்கு மினிமம் ஒரு $100, அதிலிருந்து நீங்கள் எத்தனை டாலர்னாலும் வச்சுக்கலாம் அங்கே பொருட்கள் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ $100 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 7000 ரூபாய். நான் யோசித்தேன், 7000 ரூபாய் நம்ம கொண்டு போக முடியாட்டாலும் ஒரு 5000 ரூபாய் கொண்டு போகலாம் என்று சொல்லி சென்னைக்கு கடந்து சென்ன குறிப்பிட்ட நாளிலே அங்கே போய் நம்ம டாலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி அங்கே போனால் அந்த ப்ரிப்பரேஷன்லேயே அதிக டைம் ஆயிடுச்சு. அங்கே உள்ள 50 பேர்களுக்கும் காரியங்களை செய்கிறது காரியங்களை பார்க்குறதுலே எல்லா நேரம் போயிடுச்சு, ஃப்ளைட் வர்ற டைமும் ஆயிடுச்சு. ஸோ 49 நபர்கள் வந்துட்டார்கள், எங்கள் டீம்லேருந்து ஒருத்தர் வரலை. ஆகவே அவருக்காக காத்திருந்து காத்திருந்து கடைசி நேரத்தில் அவர் வந்தார். அவரையும் கூப்பிட்டு கொண்டு என் விமானத்துக்கு இறப்பிட்டோம். ஆக டாலர் சேஞ்ச் பண்ணவே இல்லை. எங்கள் டீமில் உள்ள நபர்களை பற்றி உங்களுக்கு சொல்லணுமே, அதில் 3 டாக்டர் இருந்தாங்க, நிறையா இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க, பிஸ்னஸ் பீப்புள் இருந்தாங்க, வெரி ஓல்டு பீப்புள் இருந்தாங்க, அப்புறம் யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டு குரூப் கேட்டிங்களா, இந்த குரூப் இவங்களுக்கு நாம் உதவி செய்யணும், இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும், இவங்களை பத்திரமாக பார்த்துக்கணும், அதான் பொறுப்பு. அப்படி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். எப்படியும் இன்னொரு 8 மணி நேரத்தில் எங்கே போயிடலாம், இஸ்ரேல் போயிடலான்னு சொல்லி 2 ஃப்ளைட். அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து அபுதாபி போனோம், அபுதாபியிலேருந்து ஜோர்டான் போனோம், ஜோர்டானில் இருந்து இஸ்ரேல் போகிறோம், அந்த மாதிரி பிளான். ஸோ இங்கேருந்து அபுதாபிக்கு ஏறுறோம். எல்லாருக்குள்ளும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். தேவன் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போகிறோம், இயேசு வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். எல்லார் வாயிலையும் ஸ்தோத்திரங்கள் துதிகள் வந்தது. சில பேருக்கு அதுதான் முதல் பிரயாணம், ஃப்ளைட் பிரயாணம். பல நேரங்களில் பல பேர் பல விதமான ஃப்ளைட்டில் போயிருப்பாங்க, சில பேருக்கு அதான் புது அனுபவம். சரியா? அப்போ ஃப்ளைட்டில் நாங்கள் எல்லாம் ஏறி உட்காந்துட்டோம். உட்கார்ந்த உடனே இப்போது புறப்பட போகுது. ஸோ எல்லாம் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ பெல்ட் எல்லாம் மாட்ட சொன்னாங்க, மாட்டிக்கிட்டாங்க. மாட்டின பிறகு தான் ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? அந்த விமானம் ரன்வேயில் அது போக ஆரம்பித்தது. போக ஆரம்பித்த உடனே அதோடைய வேகம் கொடுக்க ஆரம்பித்தது. இங்கே எல்லாரும் ஸ்தோத்திரம் 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 என்று சொன்னவர்கள் அந்த விமானம் சத்தம் கூட கூட ஸ்தோத்திரம் 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 என்று கத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விமானம் மேலே போய் ஒரு ஸ்டேபிள் ஆன பிறகு பெல்ட்லாம் நீங்கள் கலத்திக்கிறீங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ பெல்ட்டெல்லாம் கலத்தின பிறகு தான் அவங்க சகஜமானாங்க. நிறைய பேர் பயந்தே போயிட்டாங்க. இந்த சத்தம் அதிகமாக கேட்குது, விமானம் வெடிச்சிருமோன்னு சொல்லி பயந்தாங்களான்னு தெரியல. அல்லது ஃபஸ்ட்டு பிரயாணங்கிறதுனால அவங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொன்னாங்களான்னு தெரியல. அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. கடைசியில் அபுதாபி போனோம். அங்கே போனோடனே ஐயோ, நம்ம டாலர் சேஞ்ச் பண்ணலையே, அங்கே தண்ணி வேற கிடைக்காதுன்னு சொன்னாங்களே, அப்படிலாம் நிறைய சொன்னாங்களே மக்கள். அங்கே நல்லா தண்ணி கிடைக்கும், ஆனால் இங்கே தண்ணி கிடைக்காதெல்லாம் சொல்லி விட்டுட்டாங்களே, இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணியாவது குடிக்கணும், அப்போ $50 நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற மணி எக்ஸ்சேஞ்சில் போய் கேட்டேன், எனக்கு டாலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அவங்க எந்த மணி கரன்சி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. இந்தியன் ருபீஸ் இருக்குது அப்படின்னேன். ஸோ இந்தியன் ருபீஸ் நாங்கள் இப்போ எடுக்கிறது இல்லை, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. யூரோ அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அபுதாபியிலே இந்தியா ரூபாய் வாங்க மாட்டுக்காங்களே, இஸ்ரேலில் போய் நம்ம கொடுக்க முடியுமா? ஒரு சோகத்தோடு அது யார்ட்டையும் சொல்லலை, மனசுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் அபுதாபியிலேருந்து ஜோர்டானுக்கு போயிட்டோம்.
எனக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு, விமான பிரயாணம் பண்ணும்பொழுது அந்த ஜன்னல் ஓரமாக உட்காருவதில் ரொம்ப பிரியப்படுவேன். அதற்காகவே விமான பிரயாணம் பண்ணணும்னா நான் நேரத்தோடு போய் அந்த அவங்ககிட்ட நம்ம பதிவு செய்யும்போது அவங்க கேட்பாங்க, ஆப்ஷன் கேட்பாங்க, உங்களுக்கு விண்டோ வேணுமான்னு கேட்பாங்க. அப்படின்னு ஆமான்னு சொல்லிடுவோம். கொஞ்சம் லேட்டாக போனோம்னா ஆப்ஷனே இருக்காது, அவங்க போடுறது தான் உண்டு. ஸோ நான் எப்போதும் விண்டோஸ் கேட்குறது பழக்கம் உண்டு. ஏன்னா அப்படி தான் வேடிக்கை பார்க்க முடியும். இரவு நேரத்தில் வித்தியாசமாக இருக்கும், பகல் நேரத்தில் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மேகங்கள், அப்புறம் அதுக்கு கீழே நம்ம தண்ணீர், அதுக்கப்புறம் நம்ம பூமியை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புகை மண்டலத்தில் ஒரு பெரிய கிரிக்கெட் பால் மிதந்தது போல் இருக்கும். சரி, எப்படிலாம் இருக்கும், அதிசயங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த சில நேரங்கள்லாம் கிளவுட்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய சில்வர் மலை மாதிரி இருக்கும். ஐயோ, பஞ்சு பஞ்சாக இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருக்கும். அதை பார்க்குறதுக்காக விண்டோவில் நான் இருக்கிறது உண்டு. இப்போ இஸ்ரேல் தேசத்தை குறித்து அதை பார்க்கணும், அது கொடைக்கானல் மலை போல் இருக்குமா, அல்லது ஊட்டி போல் இருக்குமா, அல்லது சிம்லா போல் இருக்குமா, அல்லது இலங்கையில் உள்ள நூறுவலியம் போல் இருக்குமா, அல்லது பசரா போல் இருக்குமா என்று சொல்லலாம். என் மனசில் ரொம்ப எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அபுதாபியிலேருந்து ஜோர்டானுக்கு போகும்போது ஃப்ளைட்லேருந்து வெளியிட்டு பார்த்தீங்கன்னா பூரா பாலைவனம் தான், மணல் 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 மணல். ஐயோ, இதுக்காக தான் இவ்வளோ காசு போட்டு இவங்க பார்க்க வராங்களா, ஐயோ அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஏமாற்றத்தின் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜோர்டானில் இறங்கினோம், அவ்வளோ விசேஷமாக இல்லை. ஜோர்டானிலிருந்து இஸ்ரவேலுக்கு பஸ்ஸில் பிரயாணம் அடைனோம், அப்பவும் விசேஷமாக இல்லை. எங்கு பார்த்தாலும் பாலைவனம். இஸ்ரவேலுக்குள்ளே நுழைகிறோம், அப்போதும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. என்னடா இது, ஒரு நல்ல தேசம் என்று சொல்கிறார்கள், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே போன ஒன்று தான் தெரியுது, அங்கே ஒரு பெரிய சொர்க்கமே இருக்கிறது என்று சொல்லி. அங்கே இருந்த ஒவ்வொரு நிமிடமும் எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம். அதை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் என் மனதில் அப்படியே இருக்கிறது. நாளைக்கு நாங்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனோம், எப்படி போனோம் என்று சொல்லி உங்களுக்கு சாட்சி பகர இருக்கிறேன். அன்பு தம்பி தங்கச்சி, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதையாவது உனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் நீ ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு ஜபம் எந்த நேரத்தில் பண்ணினாலும் அந்த ஜபத்திற்கு பதில் வராமல் போகவே போகாது, 100% வரும். ஒருவேளை லேட்டாக வரலாம், அல்லது உடனே வரலாம், அல்லது ஆண்டவர் சொல்லுவாங்க வேண்டாம் உனக்கு இப்போ அது வேண்டாம், உன்னுடைய ஆத்மா அது கெடுக்கும், நீ நரகத்து போயிரு அதை கொடுத்த அப்படின்னு சொன்னால் அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் ப்ரேயருக்கு, இயேசுவின் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காங்களே, நிச்சயமாய் நம்மளால் முடியாது என்று நினைக்கிறது கூட, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அஸ் பட் இட் இஸ் வெரி பாசிபிள் வித் காட். கேட்டிங்களா, ஆண்டவரால் ஆண்டவருக்கு இம்பாசிபிள் எதுவுமே கிடையாது. ஸோ நாளைக்கு ரொம்ப அதிசயமாக எப்படி பெத்லகேம் போனோம், எப்படி எருசலேம் போனோம், எல்லா காரியத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கானான் தேசத்தை குறித்து பார்க்க போகிறோம் அடுத்த கொஞ்ச நாளில். இந்த கானான் தேசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நல்லதாக இருக்கும் இல்லை. ஒருவேளை இந்த டெஸ்டிமனியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இது இன்னும் அதை நிறைவு பண்ண தட்டியும் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நாளையிலேருந்து போடுறேன். இல்லைண்ணே, நாங்கள் பைபிள் குயிஸ் தான் பார்க்கணும், வேதத்தை தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, நாங்கள் அதை பார்த்து உங்களுக்காக பிரயாசப்படுறோம். ஓகே, இப்போது நம்ம ஷீலியக்கா உங்களுக்கு பைபிள் குயிஸ் கொஸ்டினோட காத்திருக்காங்க, அவங்கள்ட்ட போ. லெட்ஸ் கோ டு ஷீலியக்கா. ஹலோ குட்டீஸ், இன்னைக்குள்ள பைபிள் போர்ஷன் அப்போஸ்தலர் 15 இன்னைக்குள்ள கொஸ்டின், இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 2 தீர்க்கதரிசிகள் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குட்டீஸ். காட் பிளஸ் யூ, பாய்.